அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி. அதுல இவங்க முதல் தாரம், ரெண்டாவது தாரமும் இருக்காங்க. அந்த விஷயத்த இந்த அம்மா கிட்ட சொல்லாமலே அவர் ரொம்ப சாமர்த்தியமா மறைச்சுக்கிட்டு வர்றாருன்னு தெரியுது. நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. உங்களுக்கு இவ்வளவு அதிர்ச்சியா இருக்குன்னா அந்த அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உயிரையே விட்டுருவாங்க. அதனாலதான் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம அனுப்பி வச்சேன். நல்ல வேளை சார், நீங்க அனு இருக்கும்போது சொல்லாம விட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னம்மா இது, அந்த அளவுக்கு நாகரிகம் கூட இல்லைன்னா நான் பண்ற தொழிலுக்கு என்னம்மா மரியாதை? அனு ரொம்ப நல்லவங்க. அவங்க ஹஸ்பண்ட் மேல அவங்க உயிரே வச்சிருக்காங்க. அவரு தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு அடிக்கடி பெருமையா சொல்லுவாங்க. ஆனா இப்போ அவருக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அதை எப்படி அவங்க தாங்கிக்குவாங்க? காலம் முழுக்க அனுக்கு இந்த உண்மை தெரியக்கூடாது. அவங்க இப்படியே தன் ஹஸ்பண்ட சந்தோஷமாவும் பெருமையாவே நினைச்சுக்கிட்டே இருந்துட்டோம். அப்படி எப்படிமா முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு முடிவும் ஒரு எல்லையும் இருக்கு. உண்மை வெளிப்படத்தான் செய்யும். அதை தாங்கிக்கிற சக்தி உங்க ஃப்ரெண்டுக்கு இருக்கட்டும்னு நீங்க கடவுளை வேண்டிக்கீங்களே. அம்மா, இந்த ஜாதகம் ஒண்ணுதான் உங்க பையனோட ஜாதகத்தோட பொருத்தமா இருக்கு. இத வேணும்னா மேற்கொண்டு பேசி பாருங்களேன். இந்தாங்க மத்த வரன்களோட ஜாதகம். இந்தாங்க. நல்லதுங்கம்மா. மன சஞ்சலங்களை எல்லாம் நம்புற கடவுள் தீர்த்து வைப்பாரு. அவர் மேல நம்பிக்கை வைங்க, எல்லாம் சரியாயிடும். நான் வரேங்க. வாங்கம்மா. சாரி செல்வா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்ல, அரை மணி நேரம் லேட் ஆயிருக்கு. தெரியும், நாம புதுசா கட்டிக்கிட்டு இருக்க கேரேஜ்ல வேலை நடந்துட்டு இருக்குமா. அதை போய் பார்த்துட்டு அப்படியே உன்னை பார்க்க வரலாம்னு கிளம்புனேன். ஆனா அதுக்குள்ள நான் ஆர்டர் பண்ணி இந்த கம்ப்ரஸர் வந்து இறங்கிடுச்சு. அதை ஒரு தடவை ரன் பண்ணி செக் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் லேட்டு. லேட்டா வந்ததுக்கு ரெண்டு தடவை நான் சாரி சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் இன்னும் கோவம் தெரியல. இல்ல, என் கோவம் நீங்க லேட்டா வந்ததுக்காக இல்ல. காதலி காத்துட்டு இருப்பாங்கிற நினைப்பு கூட இல்லாம செய்யற தொழில் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கீங்களே, அத நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஆனா அதுக்கு போய் நீங்க சாரி கேட்டீங்கல்ல, அதுக்குதான் என் கோவம். இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். சரி, நீங்க புதுசா ஆரம்பிக்க போற கேரேஜோட வர்க் எந்த லெவல்ல இருக்கு? லீஸுக்கு எடுத்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஷெட்டெல்லாம் போட்டு வேலை முடிஞ்ச மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் மைனர் ஒர்க் தான் பாக்கி இருக்கு. ஆர்டர் பண்ண மிஷினில் ஒன்று வந்துருச்சு, இன்னொன்று வந்துருச்சுன்னு வையேன், உடனே வேலையை ஆரம்பிச்சிடலாம் செல்வா. கார்த்திக், இவ்வளோ சின்சியராக இருக்கிற உங்களை ஆரம்பத்தில் நான் ரொம்ப கேவலமாக நினச்சிட்டேன். அதுக்காக நீங்கள் என்ன மன்னிக்கணும். ஹே, என்ன செல்வா இது? எதுக்காக இப்போ பழசெல்லாம் நினச்சி குழப்பிக்கிட்டு இருக்க? இங்கே பார், இப்போ நாம் நினைக்க வேண்டியது நம்ம ஃபியூச்சரை பத்தி மட்டும்தான். புரியுதா? நீங்க சொல்ற இந்த புது வாழ்க்கைக்கு காரணம் யாரு? ராஜாராம் சார் தானே? முதல்ல நாம அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா செல்வா, அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும். பணம் எத்தனையோ பேர்கிட்ட இருக்கு, ஆனா உழைச்சி முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவனுக்கு அந்த பணத்தை கொடுத்து உதவி பண்ணோட நினைப்பு எத்தனை பேர்கிட்ட இருக்கு சொல்லு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தான் எனக்கு கடவுள். ஆனா அதே சமயத்துல
உங்க அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லிதான் ஆகணும். கார்த்திக், சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்துல எதுக்கு அவரை ஞாபகப்படுத்துறீங்க? எதுக்காக அவருக்கு நன்றி சொல்லணும்? உங்களை கண்டபடி திட்டி வெளியே அனுப்பினாரே, அதுக்காகவா? அதுக்காக தான். அவர் மட்டும் என்ன கேவலப்படுத்தாம இருந்திருந்தாருனா எனக்குள்ள ஒரு ரோஷம் பிறந்திருக்காது. ராஜாராமன் சார்கிட்ட உதவியை கேட்டு என் கேரேஜை பெரிய லெவலில் இம்ப்ரூவ் பண்ணி லைஃப்பில் நானும் முன்னுக்கு வரணுன்ற நினப்பு தோணிருக்காது. சரி, அவருக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணுங்க. நான் வேண்டான்னு சொல்லலை. இவ்வளோ உதவி செஞ்ச ராஜாராம் சாருக்கு எப்படி நன்றி சொல்ல போறீங்க? நன்றியை வெறும் வார்த்தையை சொன்ன போதாது செல்வா. அவர் என்ன நினைச்சு எனக்கு உதவி பண்ணாரோ அதை நான் சாதிச்சு காட்டணும். என் தொழில நான் முன்னுக்கு வரணும். நல்லவன் நேர்மையானவனு பேரெடுக்கணும் செல்வா. நீங்க சொல்றது கரெக்டு தான். இருந்தாலும் அவரை நேர்ல பார்த்து நன்றி சொல்றது முக்கியம் இல்லையா? நானும் வரேன். நாளைக்கே அவரை போய் பார்த்துட்டு வந்துருவோம். இல்ல செல்வா, நாளைக்கு போக வேண்டாம். இப்போ சந்தர்ப்பம் சரியில்லை. ராஜாராமன் சார் பொண்ணோட நிச்சயதார்த்தம் நின்று போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில அவரை போய் பார்த்து நன்றி சொல்றது அவ்வளவு சரியா படலை. ஆமா ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். மறந்து போயிட்டியா? அப்போ இந்த விஷயம் உனக்கு முதலே தெரியுமா? தெரியுமே. தெரியுமா? எப்படி? நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினதே எங்க அப்பா தானே, எனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? ராஜாராம என்ன சீண்டி பார்த்தா நான் விடுவேனா? அவன் பொண்ணு நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டேன்னு வீட்டுல வந்து சொல்லி மார்த்தட்டிக்கிட்டாரு. அப்பதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அட பாவமே, இது உங்க அப்பாவோட வேலை தானா? இத்தனைக்கு ராஜாராமன் சார் எங்க அப்பாவுக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்காரு, அதுக்கெல்லாம் இவர் காட்டின நன்றி தான் இது. பாம்புக்கு பால் வாத்த கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. செல்வா, நாம இப்போ ஒரு முடிவு எடுத்தாகணும். எந்த பொண்ணோட நிச்சயதார்த்தம் உன் அப்பாவால் நின்றுச்சோ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கல்யாணம். என்ன சொல்ற? தேங்க்ஸ். என்ன உஷா, வாசலுக்கும் உள்ளுக்கும் குட்டி போட்ட பூனை மாதிரி நடையா நடந்துகிட்டு இருக்க? என்ன விஷயம்? மணி 9 ஆச்சு. சாயந்தரம் 5 மணிக்கு வெளியில போன நம்ம பொண்ணு செல்வராணி இன்னும் காணோம். அதான் நில கொள்ளாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவுதானா? எங்க வெளியில போன பொண்ணு இன்னும் காணுமே, நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பாங்கிற முறையில கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாம இவ்வளவுதானு கேட்டு புக்க படிக்கிறீங்க? நான் இதுக்காக கவலைப்படணும்? புருஷன்னு நீ என்ன மதிக்கிறது இல்ல, அப்பான்னு அவ என்ன மதிக்கிறது இல்ல, அப்புறம் நான் எதுக்கு உங்க விஷயத்துல தலையிடணும்? என்ன பேசுறீங்க? ஒரு குடும்பம் இருந்தா புருஷன் பொண்டாட்டி அப்பா பசங்களுக்குள்ள இந்த மாதிரி சண்டை சச்சரவு வருது ஒரு சகஜமான விஷயம். அதுக்காக அந்த கோபத்தெல்லாம் காமிக்கிற நேரம் இதுதானா? இது குடும்பத்துல வந்திருக்கிற சண்டை இல்ல, பிரளயம். இதுல முழுகி எல்லாரும் அழிய போறீங்க. என்ன மனுஷன் நீங்க? பொண்ணை காணுமே நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல வாயில அபசகரமா சபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டி கவலைப்படுற? அந்த மெக்கானிக் பையலோட ஏதாவது சினிமாவுக்கு போயிருப்பா, இல்ல ஊர் சுத்த போயிருப்பா. அப்படி எங்கேயாவது போயிருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட போறா. ஒருவேளை ஏன் உஷா அந்த மெக்கானிக் பையலோட ஊரை விட்டே ஓடி இருப்பாளா? இல்ல அந்த மெக்கானிக் பையன் நம்ம செல்வாவை கெடுத்து கொலையே பண்ணிருப்பானா? அப்படி ஏதாவது பண்ணிருந்தா நாளைக்கு பேப்பர்ல நியூஸ் வரும், படிச்சு தெரிஞ்சுக்க. செல்வா, எங்க போயிருந்த? ஏன் இவ்வளவு நேரம்? கார்த்திக் கூட பேசிட்டு இருந்தேம்மா. உன்னை இவ்வளவு நேரம் காணுமே நான் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருந்தேன். ஆமா, அப்படி என்னதான் பேசிட்டு இருந்தீங்க? எல்லாம் என் கல்யாண விஷயமா தான்மா. சொல்லு சொல்லு,
கல்யாணத்தை பத்தி கார்த்திக் என்ன சொன்னாரு, எப்ப வச்சுக்கலாம்னாரு? யாருக்கு தெரியும், எனக்கும் தெரியாது, அது அவருக்கும் தெரியாது. என்னடி இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுற? அவர் என்னதான் சொன்னாரு? எல்லாம் இவர் பண்ண வேலைதான். இவர் என்ன பண்ணாரு? ராஜாராம் சார் பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை இவர் நிறுத்தினார் இல்லையா? ஐயோ, அப்போ அதே மாதிரி ஏதாவது ஒரு அக்க போற கிளப்பி உன் கல்யாணத்தை இடைஞ்சல் பண்ணிட்டாரா? இல்லம்மா, அந்த ராஜாராம் சார் கார்த்திக்கு தெய்வம் மாதிரி. அவர் பொண்ணோட நிச்சயதார்த்தம் நின்னு போனதால கார்த்திக்கு ரொம்ப வருத்தம். அதனால நிச்சயதார்த்தம் நின்று போன பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் நடக்குதோ அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டாருமா. பாத்தீங்களா, நீங்க ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினீங்க, அதுக்கு தண்டனையா? கடவுள் நம்ம பொண்ணோட கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டாரு. இது தண்டனை இல்லடி, கடவுள் எனக்கு கொடுத்த வரம். ராஜாராமனை பழி வாங்கணுங்கிறதுக்காகத்தான் அவன் பொண்ணு கல்யாண நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினேன். அதுக்கு போனஸா கடவுள் செல்வா கல்யாணத்தை தள்ளி போட்டு எனக்கு உதவி பண்ணிருக்கார். ராஜாராமன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆறது இனிமே ரொம்ப கஷ்டம். அப்படியே ஆகணும்னா கூட அதுக்கு ரொம்ப நாளாகும். அது வரைக்கும் அந்த மெக்கானிக் செல்வாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அதுக்குள்ள செல்வாவை அந்த ராஜாராமன் பையன் தலையில நான் கட்டிடுவேன். எப்படி? நல்லவங்களுக்கு கடவுள் தொணை போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது போய் கெட்டவங்களுக்கு தான் அது கூட நிக்குது. உஷா, இது கலிகாலம், எல்லாம் ஏருக்கு மாறாதான் நடக்கும், புரிஞ்சுக்க. நான் ஒரு மனுஷன். வாங்க. சாரி, நான் உங்களை கவனிக்கல. அப்படின்னா ரொம்ப தீவிரமான யோசனை. லைஃப்ல யாரை நம்புறது யாரை நம்பாம இருக்கிறதுனே தெரியல. வெளியே போற ஆம்பளை இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணா அந்த கடவுளுக்கு கூட பொறுக்காதுங்க. ஆபீஸ் வேலைன்னு போய் சொல்லிட்டு இன்னொருத்தியோட குடும்பம் நடத்திட்டு இருந்தா கட்னவளோட வயித்தறிச்சல் சும்மாவே விடாதுங்க. பல்லவி, தன் ஹஸ்பண்ட் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு அந்த ஆளுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ. நீ யார பத்தி சொல்ற பல்லவி? யார் யாருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா? என் ஃப்ரெண்ட் அனுக்கு தாங்க. அனுவோட ஹஸ்பண்டுக்கு ரெண்டு தாரம் இருக்கான். அந்த ஆள் அதை வெளியே காட்டிக்காம வேஷம் போட்டுட்டு இருக்கான். உங்களுக்கே இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கே, அந்த ஜோசியர் அனுவோட ஜாதகத்தை புட்டு புட்டு வைக்கிறாரு. நான் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டேன் தெரியுமாங்க. நல்ல வேலை அந்த ஜோசியர் அணுவ அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த அசிங்கத்திய சொன்னாரு. ஏ பல்லவி, அந்த ஜோசியர் சொன்னது என்ன தெய்வ வாக்கா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? பின்ன என்ன பல்லவி, அந்த ஜோசியர் சொன்னது சும்மா இட்டு கட்டின கற்பனை கதையா கூட இருக்கலாம் இல்லையா? அதை எப்படி உண்மையை நம்புற? அணுவ பத்தி ஒரு கற்பனை கதை சொல்லணும்னு அந்த ஜோசியருக்கு என்னங்க அவசியம் இருக்கு? தான் ஜோசியத்துல பெரிய ஆளு, தனக்கு எல்லாம் தெரியும்னு காட்டிக்கிறதுக்காக தான். இல்லைங்க, அந்த ஜோசியர் அப்படிப்பட்டவர் இல்லைங்க. பல்லவி, அனுவோட ஹஸ்பண்டுக்கு ரெண்டு பொண்டாட்டின்னு தெரிஞ்ச அந்த ஜோசியருக்கு அவரோட சிஸ்டர் லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஓடி போறாங்கிற விஷயம் ஏன் தெரியாம போச்சு? அவரோட தங்கச்சி ஜாதகத்தை அவர் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையா? தங்கச்சி ஓடி போனதும் மனசு ஒடிஞ்சு போயிருந்த அவரை நீயும் நானும் தானே போய் பார்த்து ஆறுதல் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் சரிதாங்க, ஆனா அதுக்காக இதுக்காக தான் பல்லவி, நீ உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு ஜோசியரை பார்க்க போறேன்னு சொன்னப்போ வேண்டான்னு சொன்ன, நீ கேட்கல. இப்ப அந்த ஆள் உன்னை நல்லா குழப்பி விட்டுட்டான். இப்போ வந்து நான் சொல்றதை கேளு,
ஜோசியர் சொன்னதை போய் உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அவங்களையும் குழப்பி வைக்காதே.